ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம சி ஃப்ராக் அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸ் மூவி தான் பார்க்க போறோம். படத்தோட ஒன்லைன் என்னன்னா, 2001 சவுத் கொரியாவில் இருக்கிற யோசோ அப்படின்ற ஒரு இடத்துல 25 கொரியா சைனா மனுஷங்களோட வெட்டப்பட்ட சடலங்களை போலீஸ் கடல்ல இருந்து எடுக்கிறாங்க. அந்த 25 மனுஷங்களை கொலை பண்ணது யாரு, அவங்களோட சடலம் ஏன் கடல்ல மிதந்தது அப்படின்ற உண்மையாவே நடந்த ஒரு சம்பவத்தை மையமா வச்சுதான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தை நீங்க முழுசா பாத்தீங்கன்னாவே அந்த 2001 அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு உங்களுக்கு கிளியரா புரியும். இன்னொன்னு ஒரு விஷயம், இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு தெரியுமா? ரொம்ப ஃபேமஸான கொரியன் படமான தி ஹோஸ்ட், ஒக்கியா, மதர் அண்ட் 2003 ரிலீஸ் ஆன மெமரிஸ் ஆஃப் மர்டர். அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா ஆஸ்கார் அவார்டு வாங்கின பாராசைட், இந்த படங்கள்லாம் டைரக்ட் பண்ண பாங் ஜோ ஹோ அப்படின்ற டைரக்டர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் எடுத்த படங்கள் எல்லாமே சும்மா தாறுமாறா இருக்கும், ரொம்பவும் சஸ்பென்ஸா த்ரில்லரா இந்த படத்தை எடுத்திருப்பாரு. ஸோ இப்போ அங்க கதைக்குள்ள போலாம். நீங்க பாத்துருக்குது வாய்ஸ் மூவி ஷார்ட். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்லயே நைட் ஒரு நடுக்கடல்ல ஒரு கப்பல் போயிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. அந்த கப்பலை கேப்டன் ஓட்டிட்டு இருக்காரு. இவர் தான் அந்த படத்துல மெயின் கேரக்டர். இவருக்கு கீழே ஒரு 5 பேர் அந்த கப்பல்ல வேலை பாக்குறாங்க. அதுல ஒரு வயசானவர் இருப்பாரு. இவர அந்த கப்பல இருக்கக்கூடிய இன்ஜின் எல்லாம் ரெடி பண்றவரு. அதுக்கடுத்து அங்க ஒரு சொட்டா இருப்பான். இவன் கேப்டனுக்கு ஜால்ரா போடுறவன். அவர் சொல்றதுக்கு அதுக்கும் ஆமா ஆமான்னு சொல்லிட்டு இருப்பான். அங்க ஒரு ஸ்பிரிங் மண்டையா இருப்பான். அவனுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தா இருப்பான். இவங்க ரெண்டு பேரும் எங்க போனாலும் ஒன்னாவே தான் சுத்திட்டு இருப்பானுங்க. அதுக்கடுத்து லாஸ்ட் ஒரு பர்சன் காமிப்பாங்க, ரொம்ப பாவம் அப்பாவியா மூஞ்சி வச்சுட்டு இருக்காருல, இவதான் இந்த படத்தோட ஹீரோ. சோ இந்த கப்பல்ல இந்த 6 பேர் தான் இருக்காங்க. அப்படி அவங்க வேலை பார்த்துட்டே இருக்கும் போது கேப்டன் தூண்டில மீன் மாட்டிடுச்சு போல, சீக்கிரம் எடுங்கடா அப்படின்னு சொல்லவும் அவங்களும் ரொம்ப ஆர்வலா போய் தூண்டில் வலையெல்லாம் இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப தெரியாம ஹீரோ அவரோட காலை வைக்கும் போது அங்க இருந்த கயிறு அவரோட காலை சுத்திட்டு கீழே ஆழத்துக்கு இழுக்க ஆரம்பிச்சிடும். நல்ல வேலையா அங்க இருந்தவங்க ஹீரோவை காப்பாத்திடுவாங்க. நல்ல வேலைடா, இன்னைக்கு ஒரு நேரம் நல்லா இருக்கு, ஆனால் தான் நீ தப்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க வேலை பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல, வெறும் கையோடய கரைக்கு போய் சேர்றாங்க. இதனால கேப்டன் ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. அவரோட ஃப்ரெண்டு கிட்ட போய், எனக்கு முன்ன மாரி இப்ப மீன்கள்லாம் கிடைக்கிறது இல்ல, நான் வேற ஏதாவது பண்ணணும், என்கிட்ட பணம் கொடுன்னு சொல்லிட்டு அவர் பிடிச்சிட்டு வந்த மீனெல்லாம் விற்கக்கூடிய கடையிலயே போய் அங்க இருக்கிற கலாப்பட்டில இருந்து பணத்தை தூக்கிட்டு வந்துடுறாரு. மனுஷன் ரொம்ப சோகமா, சரி வீட்டுக்காவது போலான்னு பார்த்தா அவங்க ஒய்ஃப் வேற ஒருத்தவங்க கூட இல்லீகலா அஃபேர்ல இருப்பாங்க. அதை இவரு பாத்துருவாரு. எனக்கு இருக்கிற வேலையும் சரியில்ல, வாக்கப்பட்டவனும் சரி கொரியா நாட்டுல மக்களோட மக்களா சேர்த்துருவோம்.
நான் சொல்ற அன்னைக்கு நீ நடுக்கடல உன் கப்பல் எடுத்துட்டு போற, அங்க இருக்கிற மக்களை சேஃபா இங்க எடுத்துட்டு வந்து விடணும், அப்படி அவங்களை இங்க கூட்டிட்டு வந்தானா நீ கேக்குறத விட அதிகமா நான் பணம் கொடுக்கறேன். ஆனா இதுல ஒரு பிரச்சனை, இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரியக்கூடாது, தெரிஞ்சா லைஃப் லாங் நீ களி தான் சாப்பிடணும், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட் இதெல்லாம் சொல்லிட்டு அட்வான்ஸ் கொஞ்சம் பணத்தை கேப்டன் கிட்ட கொடுத்துட்டு போயிடுறான். கேப்டனும் பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இது வரைக்குமே கேப்டன் நாயம் தர்மம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்தவர் இதுமே தான் இல்லீகலா பண்ணி ஏதாவது பிரச்சனை மாட்டிக்க போறோமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருப்பாரு. ஆனா இப்போதைக்கு அவருக்கு பணம் தான் ரொம்ப தேவை, ஏன்னா அந்த பணத்தினாலதான் அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. கேப்டனா சரி இதை பண்ணி தான் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பலை வேலை பாக்குறவங்க எல்லாம் அடுத்த நாள் காலையில அந்த ஷிப்பை ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம் அங்க போலீஸ் வருவாங்க. எப்பவுமே ஒருத்தங்க கடல்குள்ள போறாங்கன்னா எத்தனை பேர் போறாங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட போலீஸ் எப்பவுமே நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுமாரி அங்க ஒரு போலீஸ் வராங்க, எத்தனை பேர் போறாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. டைம் ஆன பிறகு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கப்பலை ஏறி நடுக்கடலுக்கு போயிட்டு இருக்காங்க. இது வரைக்குமே அந்த கப்பலை போற 5 பேருக்கும் கேப்டன் என்ன ஐடியால இருக்காரு, என்ன சொல்ல போறாருன்னு தெரியாம தான் போறாங்க. அவங்களும் சரி மீன் பிடிக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லி அங்க இருக்கிற ஒவ்வொரு வலையும் ரெடி பண்ணிட்டு இருக்கும் போதுதான் கேப்டன் உடனே நீங்க எல்லாம் வாங்க உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு கூப்பிடுறாரு. அங்க போன உடனே கேப்டன் அவங்க எல்லார்கிட்டையும் கையில காசை கொடுக்கறாரு. இந்த வேலை முடிஞ்சிச்சுன்னா எக்ஸ்ட்ராவா இன்னும் பணம் வரும், அதுல உங்களுக்கு எல்லாருக்கும் நான் பாதி பாதியா ஷேர் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கிறவங்க யாருக்குமே ஒண்ணும் புரியல. அப்ப அங்க இருக்கிற அந்த ஸ்பிரிங் மண்டேனோ இன்னொருத்தவனோ என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெளிவா சொல்லுங்க நம்மதான். கேப்டன் என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப இப்ப ஸ்மக்லிங் பண்ண போறோம், நடுக்கடல இருக்கிற சில மக்களை கவர்மெண்ட்டுக்கு தெரியாம ரொம்ப இல்லீகலா கொரியா நாட்டுக்கு கூட்டிட்டு வர போறோம், இதை கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போறாரு. ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் பயம் வந்துருது, இவ்வளவு நாளா நம்ம வெறும் மீன் தான் பிடிச்சிட்டு இருந்தோம், இப்ப ஸ்மக்லிங் எல்லாம் பண்ண சொல்றீங்களே, போலீஸ்க்கு நான் மாட்டினா லைஃப் லாங் ஜெயில இருப்போம். கிட்ட வருது. அந்த கப்பல இருக்கிற மக்கள் எல்லாமே, அதாவது அகதிகள் எல்லாருமே அவங்களோட பொருட்களை எடுத்துட்டு வந்து கேப்டனோட கப்பலை போறாங்க. அங்க அந்த கப்பல இருக்கிற சின்ன குழந்தைங்க வயசானவங்க பெரியவங்க எல்லாருமே அவங்க கப்பல் அந்த கேப்டன் கப்பலுக்கு கயிறு மூலமா அந்த பக்கம் ஜம்ப் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. கேப்டன் கப்பல இருக்கிறவங்க எல்லாருமே அந்த மக்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா இந்த சைடு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க, அவ ஒரு மிடில் ஏஜ் பொண்ணு, அவளுக்கு தண்ணினா பயம், அவளும் அங்க இருந்து இங்க குதிக்கும் போது கொஞ்சம் பயப்படுறா, அதனால அவ என்ன பண்றான்னா தவறி தண்ணில விழுந்துடுறா. இதை பார்த்த ஹீரோவும் அந்த பொண்ணை காப்பாத்தணும்னு சொல்லி தண்ணில குதிக்க பாக்குறாரு. ஆனா கேப்டனும் அந்த பொண்ணு போனா போட்டோம்டா நீ எல்லாம் குதிக்காத அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்றாரு. ஆனா அவனும் பாவம் அந்த பொண்ணை காப்பாத்தணும், அந்த பொண்ணுக்கு நீச்சல் தெரியாதோ என்னவோ சொல்லி அந்த நிமிஷம் ஹீரோ தண்ணில குதிக்கிறாரு. அந்த தண்ணிக்கு அடியில போற அந்த பொண்ணை நம்ம இப்ப ஹீரோயின் சொல்லிடலாம். பொண்ணு ஆழத்துக்கு போய்கிட்டே இருக்கா, அவளுக்கு நீச்சல் தெரியல போல. நம்ம ஹீரோ போய் அந்த பொண்ணை அலைக்க தூக்கிட்டு மேல வராரு. அவங்க கப்பல இந்த மத்தவங்க எல்லாம் ஹீரோவையும் தூக்குறாங்க, அந்த பொண்ணையும் காப்பாத்துறாங்க. இப்போ கேப்டனோட கப்பல நிறைய அகதிகள் வந்து சேர்ந்துட்டாங்க. இப்ப கேப்டன் அவங்களுக்கான உணவு உடைகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்க இங்க சேஃபா இருக்கலாம், நாங்க சொல்ற வரைக்கும் நீங்க அமைதியா இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த அகதியில இருக்கிற சில பேருக்கு இவங்க கொடுக்குற உணவு பிடிக்கல. அது மட்டும் இல்லாம அகதிகள் எல்லாருமே அந்த கப்பல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் இழிவா பேசுறாங்க. அதனால அகதியில இருந்த ஒருத்தன் நாங்க உங்களுக்கான நிறைய பணத்தை கொடுக்குறோம், எங்களுக்கான உணவையோ மரியாதையோ நீங்க ஏன் தர மாட்டேன்றீங்களா, எங்களை ஏன் இப்படி நாயை விடவும் மோசமா ட்ரீட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அதிகமா சத்தமா பேசிடுவான். அதனால அவங்க லைட்டா சண்டை நடக்க ஆரம்பிச்சிடும். ஆனா இதை பார்த்து கேப்டனும் ஒரு முறை முறைப்பாரு. அதனால அவங்க எல்லாமே போய் சைலண்டா அவங்க இடத்துக்கு போயிடுவாங்க. இப்ப அந்த அகதிகள்லயே ஹீரோனி மட்டும் தான் சின்ன பொண்ணு. அதனால அங்க இருந்து 2 அல்ல கைக அந்த ஹீரோனிய பார்த்து கொஞ்சம் ரூட் விடுவானுங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு எல்லாம் சுத்தமா பிடிக்காது.
ஆனா ஹீரோக்கு அந்த பொண்ணை ரொம்பவும் பிடிச்சிருக்கும். அதனால ஹீரோ என்ன பண்ணுவானா, அந்த பொண்ணை கீழே இருக்கிற இன்ஜின் ரூமுக்கு தானே கூட்டிட்டு போய், நீ ரொம்ப ஹீரமா இருக்க, உனக்கு ஃபீவர் வந்துடும், இந்த ட்ரெஸ் மாத்திக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கவனிப்புலாம் கொஞ்சம் அதிகமாவே தருவான். இது அந்த பொண்ணுக்கு பிடிக்காது. நீ என்கிட்ட தப்பா நடந்துக்கணும் தானே இதெல்லாம் பண்ற, எனக்கு இதெல்லாம் வேணாம்னு சொல்லி அந்த பொண்ணு அவாய்ட் பண்ணும். ஆனா ஹீரோ அந்த இன்டென்ஷன்ல பண்ண மாட்டான். ஹீரோவும் அவங்க கேப்டனுக்கும் அவங்க கூட வேலை பாக்குறவங்க யாருக்கும் தெரியாம அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உதவி பண்ணிட்டு இருப்பான். அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட, நீ என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி, நான் இங்கெல்லாம் இருக்க மாட்டேன், நான் மேலேயே போய் மத்தவங்களோட தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. ஹீரோவும் எதுக்காக இங்க புரியக்க வந்திருக்க அப்படின்னு கேட்கும் போது, 6 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட அண்ணா வீட்டை விட்டே ஓடி போயிட்டாங்க, அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியல, அவங்கள தேடிதான் நான் குறையாக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மேப்பெல்லாம் காமிப்பா. அதை பார்த்து ஹீரோவும், எனக்கும் அந்த வழி எங்க இருக்குன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருப்பாங்க. பேசிட்டே அந்த பொண்ணு மட்டும் கப்பலுக்கு மேல வந்து மத்தவங்களோடவே உட்காந்து அங்கே தூங்க ஆரம்பிச்சிருவா. இங்க அந்த வயசான ஒருத்தர், அந்த அகதிகளா வந்த ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருப்பாரு, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னும் போது, நான் இங்க டீச்சரு, எனக்கு ஃபேமிலி எல்லாம் இருக்குன்னு சொல்லி அவங்களோட ஃபேமிலி போட்டோஸ் எல்லாம் காமிப்பாங்க. என்னோட ஃபேமிலிக்கு வந்து பணம் கஷ்டம் இருக்கு, நான் வேற ஒரு நாட்டுக்கு போய் அங்க சம்பாரிச்சு அந்த பணத்தை என்னோட ஃபேமிலிக்கு கொடுக்கணும், அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருப்பாங்க. அன்னைக்கு நைட்டு அந்த கப்பல்லே அங்கே தூங்கிடுவாங்க. காலையில விடிஞ்ச உடனே அந்த கப்பல்ல இருக்கிறவங்க எல்லாம் அங்கிருந்து அகதிகள் எல்லாம் எழுப்பி விட்டுட்டு, இங்க எந்த டைம் வேணா போலீஸ் வந்து செக் பண்ணுவாங்க, அதனால நீங்க நாங்க சொல்ற இடத்துல போய் ஒளிஞ்சுக்கோன்னு சொல்லி அந்த கப்பல்ல பிடிச்சிட்டு வந்த மீன்கள் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு ஐஸ் பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள போய் நீங்க பதுங்கிருங்கன்னு சொல்லி அங்கிருந்த அகதிகள் எல்லாத்தையும் அது அந்த டோருக்குள்ள போ அப்படின்னு சொல்லி அவங்கள வற்புறுத்துவாங்க. ஹீரோ என்ன பண்ணுவானா, ஹீரோ நீ கிட்ட போய் நீங்க எல்லாம் வராத, நான் உன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் வான்னு சொல்லிட்டு அந்த போட்டோட இன்ஜின் ரூம் இருக்கும் அங்க சூடா இருக்கும், நீ இங்கே இருந்துக்கோ சேஃபா இருப்பான், போது நீ என்ன ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணாதான், நான் மத்தவங்கள மாதிரி தான் இங்க இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வேகமா போய் அவங்க சொன்ன அந்த ஐஸ் பாக்ஸ் அந்த ரூம்குள்ளேயே போய் போயிருவான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு கேப்டனும், நீங்க முன்ன மாதிரி மீன் பிடிக்கிறவங்க மாதிரியே வேலை பாருங்க நடிங்க அப்படின்னு சொல்லும் போது, அங்க இருக்கிறவங்க எல்லாமே சும்மா வலி எப்படி இழுக்கிறது அப்படின்னு சொல்லி வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஐஸ் பாக்ஸ் கதவை திறப்பாங்க. திறந்த உடனே அங்க இருந்த மக்கள் வேகமா மேல ஓடி வந்து வாமிட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும் எல்லாருக்கும். அந்த அகதியில ஒருத்த மட்டும் கேப்டனை பார்த்துட்டு, எல்லாம் மனுஷனே இல்ல, நான் உங்களுக்கான எவ்வளவு பணத்தை கொடுத்துருக்கோம், நீங்க எங்களை மிருகம் மாதிரி ட்ரீட் பண்றீங்க, இதுக்குள்ள எல்லாம் போனேனா மூச்சு தானே நாங்க செத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஆக்ரோஷமா பேசுவான். இதெல்லாம் பார்த்த கேப்டனுக்கு சமகாண்டாயிரும். அங்க இருந்த ஒரு பெரிய குச்சி எடுத்துட்டு வந்து அவனை பொல பொலன்னு பொலந்து எடுத்துருவாரு. நீ என்னடா எனக்கு ஆர்டர் போடுறது, நான் எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து இந்த வேலையை பண்ணேன் தெரியுமா, போலீஸ் கிட்ட மட்டும் மாட்டினா லைஃப் லாங் நான் கள்ளிதான் தின்னணும், மோஸ்ட் எதுக்கெல்லாம் என்னெல்லாம் பண்ண முடியாது, இருந்தா இரு இல்லைன்னா இங்க இருந்து கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லிட்டு காண்டாயிட்டு கேப்டனா இவனை தூக்கி தண்ணில போடுங்கடா அப்படின்னு சொல்லிடுவாரு. அங்க இருக்கிறவங்களும் இவனை இழுத்துட்டு போய் தண்ணில தூக்கி போட்டுருவானுங்க. இதெல்லாம் பார்த்து அங்க இருக்கிற மத்த அகதிகள் எல்லாம் பயந்துட்டு, கேப்டன் எங்களை மன்னிச்சிருங்க, நீங்க சொல்றதே நாங்க செய்யறோம் சொல்லி எல்லாருமே போய் சைலண்டா போய் அந்த ஐஸ்கட்டி பாக்ஸ் குள்ள போய் எல்லாருமே ஒளிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த வயசானவர் என்ன சொல்லுவார்னா, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க, நாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு கதவு ஓபன் பண்ணி வேணா வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் உள்ள போட்டு க்ளோஸ் பண்றாங்க. ஆனா இந்த டைம் ஹீரோ என்ன பண்ணுவானா, இல்ல உள்ள சேஃப் கிடையாது, நீ ரொம்ப கஷ்டப்படுற, இங்க வா அப்படின்னு சொல்லி கீழே கிராந்து அந்த இன்ஜின் ரூம்கே கூட்டிட்டு போயிடுவாரு. அந்த பொண்ணும் அந்த ஐஸ் ரூம்ல இருந்தா மூச்சு வாங்குது, நான் இங்கே இருந்துக்கிறேன்னு சொல்லி அவளை இவன் சொன்ன இடத்துலயே ஒளிஞ்சுப்பா. அந்த பொண்ணு அந்த இன்ஜின் ரூம்லயே வந்து உட்கார வச்சிருவான் ஹீரோ. அந்த டைம் அந்த பொண்ணுக்கு அவன மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துடும், நீ எனக்கு நிறைய உதவிகள் பண்ற தேங்க்யூன்னு சொல்லி அவனை கிஸ் பண்ணிரும். அந்த போட்ல இருக்கிற வயசானவர் ஹீரோவை கூப்பிட ஆரம்பிச்சிருவாரு. ஹீரோவும், எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க, இந்த பொண்ணு மட்டும் இங்கே பதுங்க இருக்கட்டும், யார்கிட்டயும் சொல்லாதீங்க இந்த பொண்ணு இங்க இருக்கிறது அப்படின்னும் போது அந்த இன்ஜினியரும், சரி இந்த பொண்ணு மட்டும் இங்க இருக்கட்டும், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஹீரோவும் அந்த பொண்ணை அங்கே உட்கார வச்சுட்டு அவன் மேல போயிருவான். கொஞ்ச நேரம் கழிச்சு கேப்டனோட வாக்கி டாக்கில வந்து ஒரு போலீஸ் பேசுவாரு, நாங்க வந்து ரவுண்ட்ஸ்க்கு வரோம் அப்படின்ற மாதிரி. அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் ஒரு கேங்கோட ஒரு குட்டி போட்ல வருவாங்க. அந்த போலீஸும் கேப்டன் கிட்ட வந்து, என்னப்பா எப்படி பாருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்ல இருக்கிற எல்லாத்தையும் செக் பண்ணிட்டே இருப்பாரு. என்ன இன்னும் ஒரு மீன் கூட பிடிக்கலையா நீ அப்படின்ட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையும் அவர் செக் பண்ணிட்டே இருக்கும் போதுதான், இப்போ அவரு அந்த ஐஸ் பாக்ஸ் மேல நிறைய வலைகள் எல்லாம் விரிச்சு வச்சிருப்பாங்க. எதுக்கு இது இங்க இருக்குன்னு சொல்லி அதை எடுக்க வருவாரு. உடனே கேப்டனோ, என்னப்பா எங்க கப்பல என்ன மாட்ட போது இங்க வந்து செக் பண்றீங்க, எங்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல, எங்க கிட்ட மீன் கூட கிடைக்கல, நீங்க வேற எங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அந்த போலீஸ் கேப்டன் மேல ஒரு டவுட் இருக்கும். சரிப்பா நம்ம பேசலாமா கொஞ்ச நேரம் அப்படின்னும் போது கேப்டனோ, இங்க வேண்டாம், என் ரூமுக்கு வாங்க, அங்க போய் பேசலாம்னும் போது, இல்ல இல்ல எனக்கு இந்த இடத்துலதான் நல்லா காத்து வருது, நான் இங்கே உட்காந்துக்கிறேன்னு சொல்லி அந்த ஐஸ் பாக்ஸ் பக்கத்துலயே இவரு உட்காந்துருவாரு. இதனால கேப்டனுக்கு கொஞ்சம் கடுப்பாயிரும். கேப்டனோ அவருக்கு கொஞ்சம் சரக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு, இங்க பாருங்க நீங்க கேக்குற பணத்தை நான் தரேன், இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லி பணத்தெல்லாம் கொடுப்பாரு. இதனால அந்த போலீஸ்க்கு இவன் ஏதோ திருட்டு வேலை பண்றான்னு கன்ஃபார்ம் ஆயிரும். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பாக்ஸ்ல ஏதோ இருக்கு போல, எனக்கு அடியில் ஐட்ட சவுண்ட் கேக்குது, ஓபன் பண்ணி பாக்கவா. ஓபன் பண்ண பார்க்கும் போதுதான் கேப்டனுக்கு சம்மகாண்டாயிரும். இப்ப அவரு ஒரு ஷார்ப்பான இரும்பு கம்பியை வச்சு, மரியாதையா இங்க இந்த போரியால உன பொலந்துருவா அப்படின்னு சொல்லி மிரட்டுவாரு. அந்த போலீஸும், சரிப்பா எதுக்கு கோவப்படுற, நான் இங்க இருந்து கிளம்புறேன், நீ ஏதோ என்கிட்ட
மறைக்கிற அவன் கிட்ட மாட்டு வேலை அப்ப வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு போலீஸும் அங்க இருந்து கிளம்பி போயிருவாரு. அந்த போலீஸ் ஆபீசர் போன உடனே அந்த கப்பல இருக்கிறவங்க அந்த ஐஸ் பாக்ஸ் டோரை ஓபன் பண்ணுவாங்க. ஓபன் பண்ணி உள்ள இறங்கி பார்த்தா எந்த ஒரு சத்தமும் இருக்காது. அந்த அகதிகள் எல்லாமே மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க. சில பேர் கண்ணெல்லாம் அப்படியே வெளியே வந்து வாயில எல்லாம் ரத்தம் வந்து மூச்சு திணறி எல்லாம் உள்ளே இறந்து போயிருப்பாங்க. ஒருத்தவங்க கூட உயிரோட இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் பார்த்து அந்த கப்பல வேலை பாக்குறவங்க பயந்து போய் கேப்டன் கிட்ட சொல்லுவோம். கேப்டனும் வந்து பாப்பாரு, அங்க இருக்கவங்க எல்லாமே இறந்து போயிருப்பாங்க. அன்னைக்கு நைட்டு கேப்டன் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி ஒரே இடத்துல உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பாரு. உடனே அவர் என்ன பண்ணுவாரு, அந்த ஐஸ் பாக்ஸ் குள்ள இருக்கிறவங்க எல்லாரையும் வெளியே எடுங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க எல்லாமே கீழே இறங்கி போய் இறந்து போன எல்லாரோட உடலையும் கப்பல் மேலே எடுத்துட்டு வந்து வைப்பாங்க. இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரியக்கூடாது, நம்ம ஏதாவது யோசிக்கணும்னு சொல்லி இவங்க எடுத்துட்டு வந்த எந்த பொருளையும் விட்டு வைக்காதீங்க, எல்லாத்தையும் எரிச்சிருங்க அப்படின்னு சொன்னோடனே அங்க வேலை பாக்குற எல்லாருமே அந்த இறந்து போன அகதிங்க கிட்ட இருந்த ஒவ்வொரு பொருளையும் அவங்க வந்து எரிச்சிருவாங்க. அவங்களோட உடை ஆகட்டும், அவங்களோட ஃபேமிலி போட்டோ, அவங்களோட பர்ஸ் எல்லாத்தையும் அவங்க ஒண்ணு விடாம எல்லாத்தையும் எரிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம இறந்து போன அகதிகளை அந்த கேப்டன் துண்டு துண்டா வெட்டி கடல தூக்கி போட்டுருவாரு. இதுதாங்க இருக்கவங்க எல்லாரையும் நீங்க பண்ணணும், ஒருத்தவங்களோட உடம்பு கூட மிஞ்ச கூடாது, எல்லாத்தையும் பீஸ் பீஸா வெட்டி கடல தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஃபர்ஸ்ட் பயப்படுவானுங்க. ஆனா அந்த கேப்டன் அப்படியே எல்லாரையும் பயமுறுத்துவாரு, நீங்க மட்டும் இது பண்ணலன்னா நான் என்ன என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல அப்படின்னு மிரட்டும் போது அவங்களும் பயந்துகிட்டு வர வழி இல்லைன்னு சொல்லி அங்க இறந்து போன ஒவ்வொரு அகதிங்களும் உடம்பையும் பீஸ் பீஸா வெட்டி கடல தூக்கி போட்டுட்டு அந்த கப்பல்ல ஒரு ரத்த கலரா இருக்க கூடாதுன்னு சொல்லி தண்ணி ஊத்தி எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது இங்க நடந்துகிட்டு இருக்கவும் இது அந்த கப்பல்ல மறைஞ்சு நின்று ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருப்பா. எல்லாத்தையும் கிளீன் பண்ணவனே கேப்டன் ஓகே இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு போல அப்படின்னு நினைக்கும் போதுதான் அவங்க கப்பல ஒரு வயசானவர் இருப்பால இன்ஜின்லாம் ரெடி பண்றவர், அவர் வந்து இவங்க இறந்தது அவங்கள வந்து இவங்க கடல தூக்கி போட்டதெல்லாம் பார்த்து அவர் வந்து பித்து பிடிச்ச மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவாரு. திடீர்னு யார்கிட்டும் பேசுவாரு, திடீர்னு எழுந்து நடப்பாரு. இறந்து போனா அகதிகளோட பொருள்லாம் எரிச்ச அந்த பக்கெட்ல இருந்து சில போட்டோஸ் எல்லாம் அவன் எடுத்து வச்சுப்பாரு. வச்சுட்டு நீங்க சாகல, நீங்க உயிரோடுதான் இருக்கீங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்ற மாதிரி அவர் பட்டன் தனியா பிணத்துக்கிட்டே சுத்திட்டு இருப்பாரு. இதெல்லாம் கேப்டன் பாத்துக்கிட்டே இருப்பாரு. இங்க அந்த அஞ்சு பேர்ல ரெண்டு பேர் கோளாரா சுத்துவானுங்கல்ல, அதுல ஒருத்தான் என்ன பண்ணுவான், இன்ஜின்ல வந்து ஏதோ ரிப்பேர் போல செக் பண்ணலன்னு போகும்போது அவனுக்கு மட்டும் வித்தியாசமான வாசனை வரும். இந்த இடத்துல யாரோ இருக்காங்க போல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்த செக் பண்ணிட்டு இருப்பான். இங்க ஹீரோயின் வந்து மூச்சு விடாம அப்படியே சைலண்டா ஒளிஞ்சுகிட்டு இருப்பான். டக்குன்னு அந்த இடத்துல ஹீரோ வந்துருவாரு, வந்து உன்னை கேப்டன் கூப்பிடுறாரு, நீங்க என்ன பண்ணுன்னு சொல்லி அவனை துரத்தி விட்டுருவாரு. இங்க ஹீரோனையும் ஒரு மாதிரி ரொம்ப சைலண்டா இருப்பா, அவ திடீர்னு என்னையும் நீங்க கொலை பண்றீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்த ஆரம்பிப்பா. என்னை விட்டு நான் ஒன்னும் பாக்கல, எனக்கு பயமா இருக்கு, என்ன மட்டும் கொலை பண்றாதீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்கும்போது ஹீரோலாம் பயப்படாத, நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இங்க பேசிட்டே இருப்பாங்க. அந்த டைம்ல அந்த இடத்துல கேப்டன் வருவாரு, அந்த வயசானவரும் வருவாரு. என்னாச்சு உனக்கு, ஏன் நீ தனியா இப்படி பணத்துக்கிட்டே இருக்க, ஏன் இப்படி லூஸ் மாதிரி பண்ற, வா நம்ம போய் சரக்கு அடிக்கலாம், உனக்கு ஏதோ ஆயிடுச்சு போல அப்படின்னும் போது அந்த வயசானவரும் நீ என்கிட்ட போய் சொல்லாத, நீ அவங்கள கொலை பண்ணிட்டீங்க, அவங்க ஆத்மா இங்கதான் சுத்துது, அது தினமும் என்கிட்ட பேசுறாங்க அப்படின்ட்டு அவங்களோட ப்ரூஃப் எல்லாம் இவர் வச்சுக்கிட்டு அதை பார்த்து பேசிட்டு இருப்பாரு. இதை பார்த்து கேப்டனும் கோவம் வந்துடும், இதெல்லாம் நீ எதுக்கு நெருப்புல இருந்து எடுத்த, இதுல ஏதாவது ஒண்ணு போலீஸ் கிட்ட மாட்டிச்சுன்னா ரொம்பதான் மாட்டிப்போம்னு சொல்லி அதெல்லாம் கிழிச்சு போடுவாரு. உடனே அந்த வயசானவரை, நீ இதை வேணா கிழிக்கலாம், நான் கண்டிப்பா அவங்க வீட்டுக்கு போய் நீ தான் அவங்க எல்லாரையும் கொலை பண்ண, அவங்க எல்லாம் இறந்துட்டாங்கிற விஷயத்த சொல்ல போற அப்படின்ட்டு கிறுக்குத்தனமா அவர் பேசிட்டு இருப்பாரு. இதெல்லாம் பார்த்து அந்த கேப்டனுக்கு பயம் வந்துடும், எங்க இவர் போய் எல்லா உண்மையா சொல்லி போலீஸ் நம்மளை பிடிச்சிட்டு போயிருவாங்க சொல்லி அங்க வெயிட்டா அந்த ஒரு இரும்பு பொருள் எடுத்து அவரோட மண்டில அடிச்சு அவர் அங்கே ஸ்பாட்லயே கொலை பண்ணிடுவாரு. ஹீரோவும் கேப்டனை பார்த்து ரொம்ப பயந்து போயிருவான், தான் கேப்டன் இப்ப மாஸ்டரா மாறிட்டாரு, அவரு கிட்ட நம்ம மாட்டினா செத்தோம் அப்படின்னு பயந்துகிட்டு இருப்பான். இங்க ஹீரோயினா இங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப மோசமானவனுங்க, இவங்க கூட இருக்கிறதுக்கு நம்ம ஹீரோ கூட இருந்துடலாம் சொல்லி ஹீரோ கூடயே வருவான். இங்க கப்பல்ல இருக்கிறவங்க மத்தவங்க எல்லாம் அந்த வயசானவரு காணும்னு சொல்லி தேடிட்டு இருப்பாங்க. ஆனா கேப்டன் மட்டும் எதுவுமே நடக்காத மாதிரியே போய் சைலண்டா ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பாரு. கப்பல்ல இருக்கிற இன்ஜின் வேலை செய்யலாத ஏதாவது கோளாறு போல அப்படின்ட்டு அங்க இருக்கிற ஒருத்தன் செக் பண்ணதுக்காக கீழே வருவான். அப்படியே அவன் வந்து செக் பண்ணிட்டே இருக்கும் போது ஹீரோவும் இங்க பாரு, இங்க பணம் இருக்கு, இந்த பணத்தை உன் ஃப்ரெண்டு எடுத்துட்டு போயிட்டு அவனே பாதி செலவு பண்ற போறான், போய் அவனை போய் புடி அப்படின்னு சொல்லும் போது அங்க இருந்த அந்த பைத்தியமும் ஐயோ பணம் போயிட போதுன்னு குடுகுனு ஓடுவான். கொஞ்ச நேரம் அளவு யோசிச்சுட்டு இல்ல இல்ல இங்க வேற ஏதோ ஒழிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி எட்டி பார்த்தா ஹீரோனியே அவன் கண்ணா மாட்டிப்பா. ஓ இந்த பொண்ணு இங்கதான் நீ ஒழிச்சு வச்சிருக்கியா, இப்போ இருறா வரன்னு சொல்லி கேப்டன் இங்க ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் கேப்டன் கிட்ட கோத்து விட்டுருவான். கேப்டனும் வந்து பாப்பாரு, ஹீரோ என்ன சொல்லுவானா, இந்த பொண்ணுக்கு ஒன்னும் தெரியாது, இந்த பொண்ணு ஒன்னும் பண்றாதீங்க, நானும் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறோம் இன்னும் கொஞ்ச நாள்ல, இவ்வளவு தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின் போது ஆனா கேப்டனும் இந்த பொண்ணுக்கு எல்லாம் உண்மையும் தெரியும், கண்டிப்பா போலீஸ் கிட்ட மாட்டி போண்டா அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு என்ன சொல்லுவானா, எனக்கு இங்க என்ன நடந்ததுன்னு தெரியாது அப்படின்னு முதல்ல சொல்லுவா. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் யாருக்கிட்டே எந்த உண்மையா சொல்ல மாட்டேன் அப்படின்னு உடனே கேப்டனுக்கு தெரிஞ்சிடும் இந்த பொண்ணுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சுன்னு. தூக்கிடுவாடா அந்த பொண்ணு அப்படின்னும் போது அங்கிருந்த மொட்டையும் அந்த பொண்ணை தரத்தானே மேல தூக்கிட்டு வருவான். இதை பார்த்த ஹீரோவும் கெஞ்சி கெஞ்சி கேட்பான், அந்த பொண்ணை விட்டுருங்க ஒன்னும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா கேப்டனோ பைத்தியமாடா, நீ இந்த பொண்ணு கொஞ்ச நேரம் தான் பார்த்த, அதுக்குள்ள இந்த
பொண்ணு மேல உனக்கு லவ்வா? இந்த பொண்ணு மட்டும் போலீஸ் கிட்ட உண்மையா சொன்னா நம்ம எல்லாரையும் மொத்தமா புடிச்சிட்டு போய் ஜெயில போட்டுருவாங்கடா பைத்தியக்காரணி அப்படின்னு சொல்லி கேப்டன் ஹீரோ மண்டமாலே உன வைப்பாரு. அந்த பொண்ணை விடுங்க அப்படின்னு சொல்லி குடுகுன்னு எல்லாரையும் இடிச்சு தள்ளிட்டு மேல ஓடி போய் பார்ப்பான். இங்க அந்த மொட்டையும் யாரையோ போட்டு செமையா மெதி மெதின்னு மெதிச்சுக்கிட்டு இருப்பான். இதை பார்த்து ஹீரோவும் அந்த பொண்ணை தான் அடிக்கிறான்னு சொல்லி எட்டி விட்டா அங்க வேற ஒருத்தனைதான் அந்த சொட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படி மூணு பேருக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்கும். அதனால ஹீரோ அந்த மொட்டையிட்டு போய் ஒரு இடத்துல இடிக்கும் போது அவனோட நெத்திலே ஷார்ப்பான கம்பி குத்தி ஸ்பாட்லயே அவன் செத்துருவான். இது யாருமே கவனிச்சிருக்க மாட்டாங்க. அப்படியே தெரியாம அவனை இடிச்சு விடும் போது அவன் அப்படியே தண்ணியில விழுந்துருவான். ஹீரோவும் ஹீரோயின் எங்க இருக்கான்னு தேடி தேடி பார்ப்பான். அவன் எங்க இருக்கானே உனக்கு தெரியாது, அந்த பொண்ணை தண்ணியில தூக்கி போட்டாங்க போல அப்படின்ற கோவத்துல அங்கிருந்த வாக்கி டாக்கியில இங்க நிறைய பேர் எங்க கேப்டன் கொலை பண்ணிட்டாரு, இங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது கேப்டன் வந்து அவன் மண்டமலே அவனுக்கு படான அடிச்சு அவனை எடுத்துட்டு போய் அந்த ஐஸ் பாக்ஸ் ரூம்குள்ள போய் க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க. அவ்வளவுதான், ஹீரோ கத்துவான் கதர்வான் என்ன வெளியே விடுங்கன்னு சொல்லிட்டு. அப்ப திடீர்னு ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்கும், திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு இந்த ரூம்குள்ளதான் இருப்பா, அவளோ நான் இங்க இருந்து செத்து போயிடுறேன், தயவு செஞ்சு என்ன எங்கேயும் கூட்டிட்டு போகாதீங்க அப்படின்னு கதறிட்டு இருப்பா. ஹீரோனி ஒன்னும் பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கேன்னு பேசிட்டே இருக்கும் போது டக்குன்னு அந்த கப்பல இருந்த ஒரு பைத்தியம் வந்து எட்டி பார்ப்பான். ஓ, அந்த பொண்ணு இங்கதான் இருக்கா, எனக்கு இந்த பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை எழுப்பான். இதெல்லாம் பார்த்து ஹீரோக்கு கோவம் வந்துடும். இதை லவர் கிட்டே நீ மிஸ் பிஹேவ் பண்றியான்னு சொல்லிட்டு ஷார்ப்பாங்க இருந்த ஒரு இரும்பு பொருள் எடுத்து அவன் மண்டலே போட்டு அவங்க எல்லாரையும் அங்கேயே காலி பண்ணிட்டு அந்த பொண்ணை மேல தூக்கிட்டு வந்துருவாரு. இங்க கேப்டனும் இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம கப்பல் ஆன் பண்ணலாம்னு பார்த்தா இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாது. இங்க ஹீரோவும் அந்த பொண்ணை எடுத்துட்டு வந்து இன்ஜின் ரூம்ல வச்சுட்டு அங்க இருந்து எல்லா லைட்டையும் உடைச்சிருவான். இன்னைக்கு அந்த கேப்டன் எனக்கு சாவி என் கையில தான், அவனை நான் அவனை கொலை பண்ணியே தீருவேன், அப்பதான் நம்ம இங்க இருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லி அங்க இருந்து எல்லா பல்பையும் உடைச்சு விட்டுருவான். கேப்டனும் வந்து பாப்பாரு, பார்த்தா அந்த ரூம் இருட்டா இருக்கும். உடனே அதை எல்லாத்தையும் ஆன் பண்ணலாம்னு பார்க்கும் போது அங்க இருந்து ஹீரோவும் கேப்டன் போட்டு அடிப்பாரு. ஆனா கேப்டன் சமஸ்டாங்க ஹீரோவே தம்சம் பண்ணிடுவாரு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை பிடிச்சிட்டு போய் உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு அந்த பொண்ணை கொலை பண்ண பாப்பாரு. இதெல்லாம் பார்த்து ஹீரோ என்ன பண்ணுவான், அங்க இருந்து இன்ஜினா ஏதோ உனவு உடச்சு விட்டுருவான். அதனால தண்ணி அங்கே பீச்சிட்டு வர ஆரம்பிச்சிடும். டைட்டானிக் படத்துல வர மாதிரியே அந்த போட்ல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி அப்படியே அதிகமாகிக்கிட்டே வரும். அதனால அவங்க எல்லாருமே அந்த இன்ஜின் ரூமை விட்டு வெளியே வருவாங்க. கேப்டனும் உனக்கு கொல்லாம விட மாட்டேனேன்னு சொல்லி அந்த பொண்ணை கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது ஹீரோ வந்து காப்பாத்திடுவான். உன்ன முதல்ல கொல்றேன் நான் அப்படின்னு சொல்லி ஹீரோக்கும் கேப்டனுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கும். அப்பதான் கேப்டன் நோட் பண்ணுவாரு கப்பலை தண்ணி அதிகமாயிடுச்சு. அதனால ஹீரோ கிட்ட டே சண்டைலாம் வேணடா, முதல்ல நம்ம கப்பலை மீட்கலாம், அந்த கப்பல் மூழ்கிட்டே போகுது, நம்மளுக்கு கப்பல் தாண்டா முக்கியம் போது யோ போயா கப்பலாது நீ ஆச்சு அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுவானா, கேப்டனை தள்ளி விட்டுட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு அவன் தண்ணில குதிச்சிருவான். இங்க கேப்டனும் கப்பல் மூழ்கிட்டே போகுது, யாராவது இங்க இருக்கீங்களா டே வந்து ஹெல்ப் பண்ணுங்கடான்னு கூப்பிடுவாரு. ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாமே இறந்துட்டானுங்க, மிஞ்சி இருக்குது ஹீரோ அந்த பொண்ணு கேப்டன் மட்டும்தான். அதனால கேப்டனும் எவன வேணா நானே என் கப்பலை காப்பாத்துறேன்னு சொல்லி அவர் ஒத்தாலா இருந்து அந்த கப்பல்ல இருக்கிற வெயிட்டான பொருள்லாம் தண்ணில தள்ளி விட்டுட்டே இருப்பாரு. அப்படியே அவர் பண்ணிட்டே இருக்கும் போது அங்க ஒரு பெரிய இரும்புறோட தண்ணில அவர் தள்ளி விடும் போது அதுல இருந்து கயிறு கேப்டனோட காலில சொத்திக்கும். அதனால அவரும் தண்ணியோட சேர்ந்து உள்ள முழுக ஆரம்பிப்பாரு. எந்த கப்பலுக்காக நல்லவரா இருந்தவர் இல்லீகல் விஷயத்த பண்ண ஆரம்பிச்சாரோ அதே கப்பல் கூட சேர்ந்து அவரும் தண்ணில மூழ்கி இறந்து போயிடுறாரு. இங்க கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க நம்மளோட ஹீரோவும் ஹீரோயினியும் கரையில வந்து ஒதுங்குறாங்க. ஹீரோ செம்ம மயக்கத்துல இருக்காரு, அது மட்டும் இல்லாம அவரோட கையில ரத்தம் வர ஆரம்பிக்குது. அந்த டைம் ஹீரோயினி வந்து அவகிட்ட இருந்த துணியை வச்சு ஹீரோட கையில டைட்டா கட்டிட்டு நீ பண்ண உதவிக்கு நன்றி அப்படின்னு சொல்றா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ கண்ணை திறந்து பாக்குறாரு, பக்கத்துல அந்த பொண்ணை காணும். அவன் நடந்த அவளோட கால் தடம் மட்டும்தான் இருக்கு, அந்த பொண்ணு எங்க போனானே தெரியல. இப்போ 6 வருஷங்கள் கழிச்சு காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே அவர் வேலை பார்த்துட்டு சாப்பிடலாம்னு சொல்லி ஹோட்டலுக்கு போறாரு. ஹீரோ அந்த ஹோட்டல்ல ஆர்டர் கொடுத்துட்டு வெயிட் பண்ணும் போது பக்கத்துல ஒரு பொண்ணை காமிப்பாங்க, 2 குழந்தை வச்சுட்டு இருப்பாங்க, அந்த குழந்தைக்கு ஊட்டி விட்டுட்டே இருப்பாங்க. அவங்களோட வாய்ஸ் எல்லாம் கேட்டவுடனே ஹீரோ வந்து டக்குன்னு அவங்களை திரும்பி பாப்பாரு. ஆனா ஒரு பாட்டி வந்து முன்னாடி நின்றுவாங்க, அதனால ஹீரோவால பார்க்க முடியாது அவங்க யாருன்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பாட்டி நகர்ந்த உடனே ஹீரோ ஃபேஸ காமிப்பாங்க, அவர் அப்படியே ஷாக் ஆகி அப்படியே சோகமா இருவாரு. அண்ட் அவ்வளவுதான் இந்த படம், இதோட இந்த படம் முடிஞ்சிடுச்சு. அவர் பார்த்தது வேற யாருன்னா ஹீரோவை பாதியிலே விட்டுட்டு ஒரு பொண்ணு போனால ஹீரோயின், அவளைதான் ஹீரோ பாத்திருப்பாரு. ஆனால அவர் அப்படியே பார்த்தோடனே அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டாரு. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ஏன் அந்த பொண்ணு ஹீரோவை விட்டுட்டு போனான்னு. எதனால இந்த படத்தை சொல்ல, பட் படத்தை பார்த்திருக்கோம் எனக்கு என்ன புரிஞ்சதுன்றத நான் சொல்றேன். 2 விஷயம் இருக்கும். ஒன்னு, அந்த பொண்ணு ஸ்டார்டிங்ல அந்த அண்ணனை பார்க்க வரேன்னு சொல்லியிருப்பாள், அது அவங்க அண்ணனா இருக்காது, அவ கல்யாணம் பண்ணிக்க போறவரா தான் இருக்கும். ஸோ அவங்களுக்காக தான் அவ இந்த நாட்டுக்கு வந்திருப்பா. இந்த விஷயம் ஹீரோ கிட்ட சொல்லாம மறைச்சிருப்பா. சேஃபா நம்ம நாட்டுக்கு போன உடனே அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஹீரோவை பாதியில கைட்டி விட்டுட்டு அவன் அங்கே வந்து போயிருக்கலாம். 2வது விஷயம் என்னவா இருந்திருக்கோம்னா, இப்போ ஆல்ரெடி நிறைய பேரு கடல்ல இறந்து போயிருக்காங்க. ஸோ போலீஸ் செக் பண்ணாங்கன்னா ஹீரோ கண்டிப்பா மாட்டிப்பான், அவன் கூட இருந்தா நம்மளுக்கு சேஃப் கிடையாது, நம்மளுக்கும் ஃபியூச்சர்ல பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சிட்டு. ஸோ இந்த காரணங்களுக்காக அவ ஹீரோவை விட்டுட்டு அவ வேற ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பா.
பட் கடைசியில பாவம் பயிரோ, எனக்கே இந்த எண்டு பிடிக்கல. பட் படங்கள் அப்படியே ட்விஸ்ட் இருந்தா தானே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நீங்களும் என்ன மாதிரி இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான படத்தோட உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.